அனைவருக்கும் வணக்கம். திபெத் தொடர்பாக அமெரிக்கா புதியதாக ஒரு சட்டம் இயற்றியிருக்குது. அதற்கு அந்த நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புதலும் அளிச்சிருக்கிறாரு. சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற திபெத் தொடர்பாக அமெரிக்கா எதுக்கு சட்டம் பாஸ் பண்ணுது, இதன் பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன, இதுல இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி இந்தியா பாதிக்கப்படும், இதை பத்தியெல்லாம் தான் எனக்கு பேசப்படும் நண்பர்களே. வாங்க, சீனா திபெத்தை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இதுவரைக்கும் உலகம் சீனாவின் இந்த கொடூரமான நடவடிக்கைகளுக்கு பெரிய அளவில் எதிர் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படிங்கிறதே உண்மைதான். சீனா திபெத்தை ஆக்கிரமித்த காலகட்டங்கள்ல 2nd உலகப் போர் முடிந்த அந்த காலகட்டமாக இருந்ததுனாலையும் உலகம் பல்வேறு பிரச்சனைகள், வடகொரிய தென்கொரியாவுக்கு இடையிலான போர் பிரச்சனை, ஜெர்மனி பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனைகளால பீடிக்கப்பட்டிருந்ததாலையும் சீனா திபெத்தை ஆக்கிரமித்ததை பற்றி பெரிய நாடுகள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னே சொல்லணும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திபெத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நம் எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே. இதை சட்டப்பூர்வமாகவும் இன்றைக்கு அமெரிக்கா கையில் எடுத்திருக்குது அப்படின்னே சொல்லணும். த திபெத் பாலிசி அண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆஃப் 2020 அப்படிங்கிற புதிய சட்டத்தை சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய செனேட் நிறைவேற்றியது. அதற்கு நேற்றைய தினம் அந்த நாட்டு அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதலும் அளித்தார். டிபிஎஸ்ஏ 2020 அழைக்கப்படுகிற இந்த சட்டம் சுருக்கமாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, திபெத்தை கிட்டத்தட்ட ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான முதல் முயற்சியை எடுத்து வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். திபெத்துடைய தலைநகரமான லாசால அமெரிக்காவின் கன்சுலேட் ஆபீஸ் ஒன்றை திறப்பதற்கும் வழிவகை செய்யுது. மேலும் இது என்ன சொல்லுது அப்படின்னா, திபெத்தியர்களுக்கு அவர்களுடைய நாட்டு தலைவரான மதகுருவான தலைலாமாவை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்குது, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. திபெத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நாடாக இருந்தது அது. அந்த நாட்டை ஆண்டது ஒரு மத குரு, அவர் தான் தலைலாமா. அந்த நாட்டை சீனா ஆக்கிரமித்த பிறகு அந்த நாட்டின் தலைலாமாவாக இருந்தவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாரு. அப்பொழுது அவரை வரவேற்ற நம்முடைய அன்றைய பாரத பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர்களை வரவேற்று, அவரோடு அகதிகளாக வந்த ஆயிரக்கணக்கானோரை வரவேற்று இந்தியாவின் தர்மசாலா பகுதியில் அவங்களுக்கு ஒரு பெரும் இடத்தையும் ஒதுக்கி நாடு கடந்த திபெத்திய அரசாங்கத்தை அவர்கள் அங்கு நடத்துவதற்கும் வழிவகை செய்தார். இன்றைக்கு வரைக்கும் நாடு கடந்த திபெத்திய அரசாங்கம் இந்தியாவில் செயல்பட்டு வருது. ஒரு அரசாங்கத்தை போலவே அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்டின் தலைவராக தலைலாமா இருக்கிறாரு. அவர்களுக்கு அரசாங்கம் இருக்குது, ஆனால் நாடு மட்டும் சீனாவின் கையில் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதுதான் இந்த நாடு கடந்த அரசாங்கத்தின் அர்த்தமே. இந்த நாடு கடந்த அரசாங்கத்தை இப்பொழுது முழுமையாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்கா அப்படிங்கிற பார்க்கிறோம். இந்த நாடு கடந்த அரசாங்கத்தின் தலைவரை அழைத்து சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா மரியாதை செய்ததையும் நாம் கவனிச்சோம். அதை தொடர்ந்து தான் இப்பொழுது திபெத்தை பாதுகாப்பதற்கான புதிய சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. திபெத்தின் வழக்கப்படி அந்த நாட்டு மக்களுடைய தலைவராக தலைலாமா விளங்குறாரு. தலைலாமா அவர்களுடைய கடவுளின் அவதாரம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஒரு தலைலாமா இறந்த பிறகு அவர் மீண்டும் அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புறது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது. அது அவர்களுடைய நம்பிக்கை. அப்படி அந்த தலைலாமா மீண்டும் அவதாரம் எடுத்து இன்னார் உடம்புலையோ அல்லது இன்னாராக அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை அடுத்த தலைலாமாவாக அமர வைப்பாங்க. இந்த அவதாரம் எடுப்பது அப்படிங்கிறது தலைலாமா இறந்த பிறகுதான் எடுக்கணுங்கிறது இல்ல, தலைலாமா உயிரோடு இருக்கும் போதே கூட அவரே ஒருத்தரை தன்னுடைய வாரிசு, தன்னுடைய அவதாரம் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை இந்த அமெரிக்க சட்டம் வழங்குது. இந்த சட்டத்துக்கான தேவை என்ன அப்படின்னு தானே கேட்கறீங்க. இதற்கான தேவை வந்ததுக்கு காரணமே சீனாதான். சீனா திபெத்தை ஆக்கிரமித்த பிறகு அங்கே அதை ஆண்டு கொண்டிருந்த தலைலாமா இந்தியாவை ஓடி வந்துட்டார் இல்லையா, அதற்கு பிறகு அங்கே
சீனா தன்னுடைய ஆள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை தலாயலாமாவாக அமர வைக்க முயற்சித்தது. அதை செய்யவும் செய்தது. ஆனாலும் திபெத்திய மக்கள் அவரை தலாயலாமாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. இன்னும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுடைய தலாயலாமாவை தான் அவர்கள் தலைவராக தலாயலாமாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலாயலாமா தன்னுடைய அவதாரம் யாரு அப்படின்னு குறித்து காட்டுவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு உலகமே சொல்லுது. ஆனால் சீனா மட்டும் அடுத்த தலாயலாமாவை நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ஒத்து வர்ற ஆளை தான் நாங்கள் தலாயலாமாவாக அமர வைப்போம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது. இதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருப்பது தான் இந்த புதிய திபெத்திய சட்டம். சரி, திபெத்திய சட்டம் கொண்டு வந்ததுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குது நண்பர்களே. என்ன அப்படின்னா, இந்தியா இப்பொழுது முன்பை விட அதிக அளவில் ஜாக்கிரதையாக சீனாவிடம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவும் சீனர்களும் நண்பராக தான் இருந்தாங்க. ஆனால் திபெத் பிரச்சனை கிளம்பிய பிறகுதான் திபெத்தை சீனா ஆக்கிரமித்ததை இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகுதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனைகளே எழ ஆரம்பிச்சது. தலாயலாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்த பிறகு இது மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒரு தீராத பகையாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பகை தான் இந்திய சீன பிரச்சனைகளை புகைத்து கொண்டே இருக்குது, எரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது அமெரிக்கா ஒரு தனி பாதை நடையிட ஆரம்பிச்சிருக்குது. திபெத்துக்கு அங்கீகாரம் வழங்க ஆரம்பித்து இருக்கிற அமெரிக்கா இனி விரைவில் திபெத் தனி நாடு அப்படின்னு நாங்கள் அங்கீகரிக்கிறோம், சீனா இனிமேல் திபெத்தை விட்டு வெளியேற வேணும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமெரிக்கா அந்த பாதையில் பயணிக்கும் போது இந்தியாவோட நிலை இருதலை கொல்லி எறும்பை போல ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சீனா ஏற்கனவே நம் மீது, தலாயலாமா இங்க இருக்கிறாரு, திபெத்துக்கு நாம் ஆதரிக்கிறோம் அப்படின்னா பயங்கரமான கடுப்புல பல பிரச்சனைகளை கிளப்பி வருது. இனி அமெரிக்காவை ஆதரித்து இந்தியாவும் திபெத்துக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா சீனா நம் மீது பலவிதமான தாக்குதல்களை நடத்தக்கூடும், சீனாவின் கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதனால தான் இது இந்தியாவுக்கும் ஒரு வகையில் ஆபத்தை சேர்க்கும் விஷயமாக மாறுது அப்படின்னே சொல்கிறாங்க. தேன்கூட்டை களைத்ததை போல இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கிறாரு. எல்லாம் நன்மையாகத்தான் முடியணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் தேன்கூட்டை களைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்தியாவுக்கு பிரச்சனைகள் சீனாவிடமிருந்து கிளம்பும் அப்படின்னு இப்பொழுது இந்திய அரசாங்க வட்டாரங்கள்லேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, திபெத்துங்கிறது ஒரு தனி நாடு, ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாடு மீண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும், சீனாவின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.